ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே டேஸ்டியான காசி அல்வா தான் பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி செய்கிறான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதாங்க வெள்ளை பூசணி. இதில் வந்து 96% நீர் மட்டுமே உள்ளது. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதை நம்ம டெய்லியும் ஜூஸாக கூட குடிச்சிட்டு வரலாம். ஆனால் இப்போ நம்ம அல்வா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். இதை இது மாதிரி தோல் நீக்கிட்டு ரெண்டாக வெட்டி உள்ளே இருக்க விதையெல்லாம் சுத்தமாக நீக்கிடணுங்க. இது மாதிரி இப்போ இதை துருவி சுத்தமாக நீர் வடித்து ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இதில் கொஞ்சம் கூட நீர் இருக்கக்கூடாது. அந்த நீரை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த நீரில் தான் நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இதுதாங்க அந்த துருவிய பூசணிக்காயிலேருந்து எடுத்த நீர். இதை வந்து தனியாக நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கணும். நெய் சூடானதும் இதில் பாதாமும் முந்தரியும் சேர்த்து நல்லா பொன்னிறம் வர வரையும் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதே கடாயில் நம்ம எடுத்து வச்ச நீர் இருக்குல்ல, அந்த நீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அந்த நீர் வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் நம்ம துருவிய நீர் பூசணிக்காயை வந்து அதில் சேர்க்க போகிறோம். ஊற்றிட்டு இது போல் நல்லா கிளறி அதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு விட்டுறணும். அது இது மாதிரி நல்லா கொதித்த பிறகு துருவிய நீர் பூசணியை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்திட்ட பிறகு நல்லா இதை கலந்து விடணும். கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா இது வந்து அடி பிடிச்சிரும். நல்லா கலரி ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நம்ம அப்படியே விட்டுறணும் வேகிறதுக்கு. இதில் ஊற்றிருக்க நீர் வந்து முழுவதுமாக வடிகிற வரையும் நம்ம இதை கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போது இது மாதிரி நீர் சுத்தமாக வடிஞ்ச பிறகு நம்ம சர்க்கரை சேர்க்கணும். இதில் தேவையான அளவு சர்க்கரை சேர்க்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். நான் இன்றைக்கி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துன பிறகு இதை நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளற பிறகு இதில் கலந்திருக்க சர்க்கரை வந்து நீராக மாறி இந்த மாதிரி மறுபடியும் அதிலேருந்து நீர் வரும். அந்த நீர் திரும்பவும் வடிகிற வரையும் நம்ம இதை கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த சமயத்தில் நம்ம இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்ட பிறகு இதை நல்லா கலரி விட்டுறணும். பார்த்தீங்களா, இதோட ஓரங்களில் வந்து அடி பிடிக்குது. இதை அடி பிடிக்காமல் நம்ம கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். இது நல்லா ட்ரை ஆகி இந்த மாதிரி இருக்கும்போது இதில் சுத்தமாக நீர் வடித்த பிறகு 1 ஸ்பூன் சர்க்கரையில் 5 ஏலக்காய் போட்டு சேர்த்துருக்கேன். அதை அரைச்சிட்டு இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்த பிறகு இதை நம்ம நல்லா கலரி விடணும். இது ஃபுல்லாக கலர்ன பிறகு இந்த மாதிரி திரண்டு வரும். இது இந்த மாதிரி திரண்டு வர சமயத்தில் நம்ம முன்னவே வறுத்து வச்சுருந்த முந்திரி பாதாம் இருக்குல்ல, அதை இது கூட சேர்த்துக்கணும். அதையும் இதில் சேர்த்த பிறகு கைவிடாமல் நல்லா கலரி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும். இப்போது இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம்.